வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். கடைசி பாட்டு வேலூர் புரட்சி. முதல்ல இந்த வேலூர் புரட்சி எப்போ உருவாகுதுன்னா 1806 உருவாகுது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா வந்து பிரிட்டிஷ் வந்து இது வரைக்கும் என்னென்ன சிற்றரசர்கள் மற்றும் நில சுவர்ந்தார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் நிலம் பிடுங்கினாங்களோ அவங்க எல்லாமே இவங்களுக்கு எதிராக சில திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாளையக்காரர்களே அடக்கியிருப்பாங்க இல்லையா, சுட்டு கொண்டு இருப்பாங்க. அதனால் அதில் உள்ள மீதி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இவங்களுக்கு எதிராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷோட சிப்பாய்கள், அந்த பிரிட்டிஷோட சிப்பாய்களுக்கு குறைவான அளவு தான் ஊதியம் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப பெரிய ஒரு கோபத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்ததாக இவங்களுடைய சமூக மற்றும் சமய நம்பிக்கையில் அந்த பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே தாழ்வாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த விவசாயங்க பின்னணியை கொண்ட நிறைய சிப்பாய்கள் வந்து அவங்களோட படைப்பிரிவில் இருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். பிரிட்டிஷ் வந்து நிலக்குத்தகை முறை என்ற முறையை வந்து கொண்டு வராங்க. அந்த முறை வந்து ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கிறதுனால 1805 பெரிய பஞ்சம் ஏற்படுது. அதனால் பல சிப்பாய்களோட குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுது. பத்தாவதுக்கு அவங்களோட சம்பளமும் வேற கம்மியாக இருக்குதா, அதனால் அது ஒரு பக்கம் ஒரு கோபமாக இருக்குது. இதை விட ரொம்ப பெரிய முக்கியமான காரணம் என்னென்னா வந்து அதாவது பிரிட்டிஷ் சிப்பாய்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சீருடையில் இருக்கும் பொழுது ஜாதி அடையாளங்களையோ அல்லது காதணிகளையோ அணியக்கூடாது அப்படிங்கிறது முதல் ஒன்று. அதுக்கடுத்ததாக தாடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு வந்துடணும். அப்புறமா மீசைங்க எல்லாருமே ஒரே பாணியில் தான் வச்சுருக்கணும். இப்போ எல்லாருமே வீரப்ப மீசன்னா எல்லாருமே ஒரே வீரப்ப மீசை மாதிரி தான் வச்சுருக்கணும் சரிங்களா, அப்படி எக்ஸாம்பிளுக்கு தான். அதுக்கடுத்ததாக புதிய வகை தலைப்பாகை. இந்த புதிய வகை தலைப்பாகையில் விலங்குகளோட தோல் இருக்கிறதுனால வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக அமையுது. இதுதான் முக்கியமான காரணங்கள். அடுத்ததாக புரட்சியானது வெடிக்க ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா 1806 ஜூலை 10 காலையிலே வெடிக்குது. இதை எந்த சிப்பாய்கள் தொடங்குறாங்க அப்படின்னா வந்து முதல் மற்றும் 23 படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் தான் சும்மா வெடி முழக்கத்தோடு தொடங்குறாங்க. முதல்ல கோட்டையோட காவலாளியாக இருந்த கர்னல் பேன்கோட்டை வந்து போட்டு தள்ளுதாங்க. நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா பேன் கார்டு எடுத்தோடனே முதல்ல எங்கே போனாலும் பேன் கார்டு தான் தேவை. அப்போ முதல்ல யார் போட்டுதாங்க, பேன்கோட்டை போட்டு தள்ளிடுதாங்க. அதுக்கடுத்ததாக ஒரு சில ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கக்கூடிய ஒரு சில ஆட்களும் நிறைய போடுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அது தேவையில்லை. முக்கியமான ஆள் யார் அப்படின்னா வந்து லெப்டினன்ட் எல்லி, அப்புறம் லெப்டினன்ட் பாப்கார்ன், இந்த ரெண்டு பேரையும் வந்து சுட்டு கொண்டுருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் கிங் இருப்பாங்க இல்லையா, அந்த கிங்கோட படைப்பிரிவை சேர்ந்த ஆட்கள் படைவீரர்கள் தான் இந்த லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்கார்னும். அதுக்கடுத்ததாக இந்த சமயத்தில் தான் கோட்டைக்கு வெளியில் மேஜர் கூட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இருக்கார். இவர் கோட்டைக்குள்ளே எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே பக்கத்தில் ஆர்காட்டோட குதிரைப்படை தளபதியாக இருக்கக்கூடிய கர்னல் ஜிலிஸ்பிக்கு வந்து தன்னோட தகவலை வந்து கொடுக்காரு. அதனால் உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கேப்டன் யங்கோட தலைமையில் ஒரு பெரிய குதிரைப்படை பிரிவை காலையில் 9 அளவுக்குலாம் கூட்டிகிட்டு வந்துருந்தார். இந்த சமயத்துக்குள்ளே புரட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா பிரிட்டிஷையும் கொண்டுட்டு திப்புவோட மானாக இருக்கக்கூடிய பதே கைதரை வந்து புதிய மன்னராக அறிவிச்சிருந்தாங்க. மேலும் கோட்டையோட உச்சியில் மைசூர் சுல்தானுடைய புலிக்கொடியை வந்து பறக்க விட்டுருந்தாங்க. இதை பார்த்து கடுப்பான நம்மால் ஜிலிஸ்பி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து போர்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் உண்டு, அந்த விதிமுறைகளை எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சு சார மாதிரியாக எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுருந்தாங்க. நேரில் பார்த்த ஒருத்தருடைய கூற்றுப்படி என்னென்னா கிட்டத்தட்ட 800 வீரர்கள் வந்து உள்ளே இறந்து கிடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கடுத்ததாக இந்த புரட்சியோட பின் விளைவுகள் என்னென்னா வந்து நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 19 நபர்களுக்கு வந்து தண்டனை வழங்குறாங்க. அதில் 6 பேரை பீரங்கியில் வச்சு சுட்டு தள்ளிடுதாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 பேரை துப்பாக்கியில் சுடப்பட்டும் ஒரு 8 பேர் வந்து தூக்கிலிடப்பட்டும் வந்து கொல்லப்படுறாங்க. இதில் முக்கியமாக அந்த திப்புவோட மகன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கல்கத்தாவுக்கு வந்து கடத்திருந்தாங்க. அவர் தடுக்கிறதுல முக்கியமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே பரிசு தொகையும் பதவி உயர்வும் வந்து வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கர்னல் ஜிலிஸ்பி அவர்களுக்கு வந்து 7000 பக்கோடாக்களை வந்து வெகுமதியாக வந்து அளிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் வந்து. மேலும் இந்த புரட்சி வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைமை தளபதியான ஜான் கிரடாக்கு
மற்றும் உதவி தளபதியாக இருக்கக்கூடிய அக்னியும் அதுக்கப்புறம் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் வந்து பணி நீக்கம் செய்ததோடு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைச்சிருக்காங்க. எதுக்கு ஜான் கிரடாக்குன்னா, அவர் தான் வந்து இந்த புதிய இராணுவ முறையை வந்து கொண்டு வந்தார். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு அந்த புதிய இராணுவ முறையை வந்து திரும்ப வாங்கியிருந்தாங்க. இப்போது புரட்சி பெற்று ஒரு தோராயமான ஒரு மதிப்பீடு பற்றி பார்க்கலாம். இந்த புரட்சி முக்கியமாக தோல்வியடைக்கு காரணம் என்னென்னா, வெளியிலேருந்து எந்த ஒரு உதவியும் உடனடியாக கிடைக்காதனால தான் இந்த புரட்சி வந்து முதல்ல தோல்வியடையுது. இப்போது இந்த நடந்த புரட்சி இருக்குல்லையா, அந்த புரட்சியில் யார் சிறந்து செயல்பட்டாங்க அப்படின்னா வந்து மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு படைப்பிரிவுகள் இந்த புரட்சியில் இறங்கணும்னு தெரியும். ஒன்று 23 படைப்பிரிவு, அதுக்கடுத்து 1 படைப்பிரிவு. இந்த 1 படைப்பிரிவு பொறுத்த வரைக்கும் 1 பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசியும் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. 23 படைப்பிரிவு பொறுத்த வரைக்கும் அதில் 2 பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, அப்புறம் ஷேக் குசைன், இந்த 3 பேரும் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. அவ்வளோதான் நண்பா, இப்போ நம்மளுக்கு வேலூர் புரட்சி முடிஞ்சு, இப்போ நம்ம ஒன்வேர்டு பார்க்கலாம். முதல்ல கிழக்கிந்திய கம்பெனியோட நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யாருன்னா வந்து பூலித்தவர் அவர்கள் தான். ரெண்டாவது, கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார் அப்படின்னா வந்து ஆற்காடு நவாப் தான் வாங்கியிருப்பார். இதனால தான் பல பிரச்சனைகள் வரும். அதுக்கடுத்ததாக, சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யாருன்னா பூலித்தவர் தான் ஏற்படுத்தி கொண்டார். சிவசுப்பிரமணியன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா வந்து நாகலாபுரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டார். 5வதாக, திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர் தான் வெளியிட்டாங்க. அடுத்ததாக, வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? 1806 ஜூலை 10 தான் வெடித்தது. வேலூர் கோட்டையின் புதிய இராணுவ விதிகளை அறிமுகப்படுத்திய தலைமை தளபதி யார் அப்படின்னா வந்து சர் ஜான் கிரடாக் தான். வேலூர் புரட்சிக்கு பின்னே திப்பு சுல்தானுடைய மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்னா கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அடுத்ததா, பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் யார்னா வந்து அப்போ மதுரை நாயக்கர் கூட விஜயரங்க நாயக்கர் தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கடுத்ததா, டேஸ் பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் விட்டிருந்த எல்லா பாளையக்காரர்களுமே பூலித்தவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யார்னா சிவகிரி பாளையக்காரர்களை தவிர மித்த எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்ததாக, வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 யாருடைய பாதுகாப்பில் இருந்தனர்னா கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் தான் இருந்தாங்க. அடுத்து 4வது, கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மன் யாரை அனுப்பினார் அப்படின்னா வந்து ராமலிங்கனாரை தான் அனுப்பினார். சரிங்களா. அடுத்து 5வது, கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டார். கயத்தாரில் தான் தூக்கிலிடப்பட்டார். மருத்துவ சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எப்படி இருக்குன்னா 2வது பாளையக்கார போர்னு இருக்குது. சரிங்களா, என்ன பேர்? 2வது பாளையக்கார போர் அப்படிங்கிற பேரில் தான் இருக்குது. டேஸ் என்பவர் புரட்சிகாரர்களால் வேலூர் கோட்டைக்கு புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். 7வது பொழுது, டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களாக வந்து வேலூர் கோட்டையில் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் அப்படின்னா வந்து பதே ஹைதர், திப்புவோட மகனாக இருக்கக்கூடிய பதே ஹைதர் தான் வந்து புதிய சுல்தானாக வந்து அறிவிக்கப்பட்டார். வேலூர் கோட்டையோட புரட்சியை ஒடுக்கியவர் யார் அப்படின்னா வந்து கர்னல் ஜில்லஸ்பி தான் வந்து அந்த இது படையை வந்து ஒடுக்கினார், அந்த புரட்சியை ஒடுக்கினார். அடுத்ததாக, பாளையக்கார முறை காக்கத்திய பேரரசி நடைமுறையில் இருந்தது. ஆமாம், அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்ததாக, கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தவர் வந்து நெற்கட்டும் சோழை 1764 வந்து மீண்டும் கைப்பற்றினார். ஆமாம், கரெக்டு. அதுக்கடுத்ததாக, கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபடுத்தினா வந்து யூசுப் கான் வந்து துரோகின்னு சொல்லி தூக்கில் போட்டுப்பாங்க. அதுக்கடுத்ததாக தான் நம்மால் வந்து புலித்தவர் வந்து மீண்டும் நெற்கட்டு சோழை கைப்பற்றிருப்பார். அப்போது 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதுக்கடுத்து, ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைகளில் ஒன்றை தலைமையேற்று நடத்தினார். கட்டபொம்மன் இல்லை, புலித்தவர் அவரோட படையில் தான் ஒன்றை தலைமையேற்று நடத்தியிருப்பார். அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3. சரிங்களா, 1, 2, 3 எத்தனாவது இருக்குது? 2வது குழுல இருக்குது. அதுக்கடுத்து 2வது குழுது, கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாப்புஸ்கான் படைகளோடு இணைந்து சென்றன. இல்லை, தப்பு. அதுக்கடுத்ததாக, காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் வந்து துணை புரிந்தனர். ஆமாம், கரெக்டு. திண்டுக்கல் கூட்டமைப்பிற்கு கோபால நாயக்கர் தான் தலைமை, சரிங்களா, அவர் தான் தலைமையேற்று நடத்தினார். அதுக்கடுத்ததாக, கார்ன் வாலிசு மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல உத்தரவிட்டார்.
இது தப்பு. அப்போது ரெண்டு மூணு மட்டும் கரெக்டு. ஆன்சர் வந்து மவுண்ட் செகண்ட் ஒன். அதுக்கடுத்ததாக புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட உதவியை பெற முயன்றார். ஆமாம், அதுக்கான காரணம் என்னென்னா மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போரில் இருந்ததுனால வந்து ஹைதர் அலியால் வந்து புலித்தேவருக்கு உதவ முடியல. இதுவும் சரியானது தான். அப்போது ஆன்சர் வந்து கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் என்னது? இ. அதுக்கடுத்ததாக நாலாவது பொழுது புதிய இராணுவ நெறிமுறைகளை மட்டுமல்லாமல் தலைப்பாகை வைக்கப்படும் தோளிலான இலட்சியினையும் கடும் எதிர்ப்பு விளைவித்தது. ஆமாம், கரெக்டு தான். அதாவது புதிய இராணுவ வழிமுறைகள் மட்டும் இல்லாமல் அந்த தொப்பியும் கூட ஒரு பெரிய எதிர்ப்பு விளைவிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததாக அதுக்கான காரணம் வந்து தோல் இலட்சியினை விலங்குகளின் தொழிலால் செய்யப்பட்டது. அதுதான் முக்கியமான காரணம். விலங்குகளோட இதெல்லாம் செஞ்சது தான் முக்கியமான காரணம். ஸோ இதுக்கு வந்து கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான சரியான காரணமும் அதுதான், விளக்கமும் அதுதான். அடுத்ததாக வேலு நாச்சியார் பொறுத்து. வேலு நாச்சியாரோட இராணுவ தளபதி யாருன்னா தாண்டவராயர் தான் அதோட தளபதி. அதுக்கடுத்து அவர் தெரிச்சுப்பட்டிருந்த தற்காப்பு கலைகள் என்னென்னா வந்து சிலம்பு வில்வித்தல் எல்லாமே தெரிஞ்சுப்பட்டிருந்தார். அவர் யாரை மனம் முடிந்தார்னா முத்து உலகநாதரை வந்து மனம் முடிஞ்சிருந்தாங்க. அவருடைய மகளின் பேர் என்னென்னா வந்து வெள்ளச்சி நாச்சியாருங்கிறதா வேலு நாச்சியாரோட பொண்ணுங்கிற பேர். ரெண்டாவது பொழுது தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை எப்பொழுது பிறந்தார்னா 1754 பிறந்திருப்பார். சின்னமலை அப்படிங்கிற பட்ட பேர் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு முறை வந்து முகமது அலி அவர்கள் வந்து எங்கே வரி வசூலிக்காக வந்திருப்பார். அவர்கிட்ட வரியை பிடுங்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இருக்கக்கூடிய சின்னமலை தான் வரியை பிடுங்கிட்டான்னு சுல்தான்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்வார். அதனால தான் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வரும். அதுக்கடுத்ததான் திப்பு சுல்தானுடைய திவானின் பேர் என்னென்னா முகமது அலி. லாஸ்ட் பொழுது அவர் எங்கு ஏன் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா வந்து அவர் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா சங்ககிரியில் இருக்கக்கூடிய கோட்டையோட உச்சியில் தூக்கிலிடப்பட்டார். காரணம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டதுனால தான். அவ்வளோதான் நண்பா, இந்த பாடம் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.